எஸ்பிவி தமிழ் சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சி தற்போது மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய உலகக்கோப்பையினுடைய போட்டி நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் T20 உலகக்கோப்பையின் நேரலையை தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த ஸ்மிருதி மந்தனா மற்றும் ஷஃபாலி வர்மா இருவரும் அடுத்தடுத்து அவுட் ஆகி 10 ரன்களுக்கு ஸ்மிருதி மந்தனாவும் 26 ரன்களுக்கு ஷஃபாலி வர்மாவும் அவுட் ஆகி பவுலிங் திரும்பியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்த்து வர இருக்கிறோம். ஆனால் அதற்குள் இன்னொரு விக்கெட், அதாவது இந்தியன் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் அவர்களும் ஒரு பந்தை அடித்தாட ஃபீல்டில் இறங்கி அடித்தாட முயற்சித்த போது பந்து பின்புறமாக விக்கெட் கீப்பரிடம் சென்று அதன் மூலமாக ஸ்டம்ப் அவுட் செய்யப்பட்டது. தொடர்ந்து இது போன்ற 3 விக்கெட்டும் தொடர்ந்து விழுந்ததன் காரணமாக ரன்கள் ஆரம்பத்தில் மிகச்சிறப்பாக வந்து கொண்டிருந்தாலும் அது படுத்து படிப்படியாக குறைய ஆரம்பித்து தற்போது 2 முக்கிய பேட்ஸ்மனாக ஜெமிமா ரோட்ரிக் இஸ் ஆல்சோ வெரி குட் பேட்ஸ்மன், அதே போல் ஷர்மா தீப்தி ஷர்மா இருவரும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் இன்னும் எத்தனை ரன்கள் பெற இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவை வெற்றி கொள்ள முடியுமா? முதல் பெண்கள் T20 உலகக்கோப்பையிலே ஆஸ்திரேலியாவை வெற்றி கொள்ள முடியுமா? இந்தியாவிற்கு அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக பல்வேறு நிலைகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். இணைந்திருங்கள். இது மிகச்சிறப்பான ஒரு ஆட்டமாக போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அருமையான ஒரு ஆட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆரம்பம் முதலே மிகச்சிறப்பாக ரன்களை அடித்து கொண்டிருந்த ஷஃபாலி வர்மாவும் தீப்தி ஷர்மாவும் மிகச்சிறந்த நிலையில் விளையாடி கொண்டிருந்த நிலையில் ஷஃபாலி வர்மாவும் அதாவது ஸ்மிருதி மந்தனா இருவரும் மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டது. ஒரு இந்தியாவிற்கு ஒரு மோசமான ஒரு நிலை என்றாலும் கூட அதனை அடுத்து விளையாடிய ஹர்மன்பிரீத் கவுர் அவரும் கூட கேப்டன் ஆஃப் இந்தியா அவரும் கூட நிதானமாக விளையாட முயற்சிக்க முடியாது. ஏனென்றால் அதிக ரன்களை பெற வேண்டும், அதுதான் இலக்காக இருக்கும் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை. அதை பெற முடியுமா என்று பார்க்கும்போது நிச்சயமாக அதற்கான சாத்தியமில்லை. தொடர்ந்து அதற்கடுத்து விளையாடி வந்து கொண்டிருக்கும் தீப்தி சர்மாவும் அதோடு கூட ஜெமிமா ரோட்ரிக் இருவருமே சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள். ஆகவே பார்க்கலாம் எத்தனை ரன்கள் வர இருக்கிறது, என்னவான ஒரு சூழல் நிலவ இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்திய அணி மிகச்சிறப்பான அல்லது வலுவான ஒரு நிலையை பெறுவார்களா என்பதை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்திருக்கிறோம். மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மிக முக்கியமான ஒரு ஆட்டமும் கூட, ஏனென்றால் உலகக்கோப்பையினுடைய முதல் போட்டியாக இது இருக்கிறதாக இந்தியா இதில் முத்திரை பதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையும் கூட இங்கே இருக்கிறது. பார்க்கலாம் 82 ரன்களுக்கு இந்தியா 3 விக்கெட் இழந்திருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். இந்த முக்கியமான நேரத்தில் இந்த போட்டியின் மிக முக்கியமான ஒரு சூழலாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் இணையிருக்கிறோம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பார்க்கலாம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா ஆஸ்திரேலியா மூலம் விளையாடக்கூடிய ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய முதல் ஆட்டத்தை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்தோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல்.
சிறப்பாக விளையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் தற்போது இந்திய அணி அடுத்தடுத்த அவுட் ஆகி விக்கெட்டுகளை இழந்ததன் காரணமாகவும் மீண்டு வருவதற்கான கால நேரம் அதிகமான தேவைப்பட்டதன் காரணமாகவும் தொடர்ந்து இந்திய அணி பெரிய ரன் கடல்களை 132 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். 133 இஸ் ரெக்வயர்ட் ரன்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. பார்க்கலாம் எத்தனை ரன்களை வரும். 133 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் ஆஸ்திரேலியா முதல் போட்டியில். என்ன நடக்கும், எது போன்ற ஒரு சூழல் நடக்கிறது என்பதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்திருக்கிறோம். இணைந்தீர்கள், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல்.